இறைவா, என்னால் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் மாற்றக்கூடியதை மாற்றும் மனத்துணிவையும் இவற்றை பாகுபடுத்தி அறிய ஞானமும் தந்தருள்வாய். தினமும் நம் சிந்தனைக்கு சிந்தனைகளின் தொகுப்பாகிய இப்புத்தகம் ஏஏ உறுப்பினர்களால் ஏஏ உறுப்பினர்களுக்காக. ஏப்ரல் 13. சுய பச்சாதாபம் தரும் பொய்யான சௌகரியம். நாம் அறிந்தவற்றில் மிக மகிழ்ச்சியற்றதும் நம்மையே விழுங்கிவிடக்கூடியதுமான குணக்கோளாறுகளில் சுய பச்சாதாபமும் ஒன்றாகும். பிறரின் இரக்கத்தையும் கவனிப்பையும் எதிர்பார்க்க சுய பச்சாதாபம் நம்மை தூண்டுவதால் பிறரிடம் சகஜமாக பழகுவதை அக்குணக்கோளாறு வெட்டிவிடுகிறது. நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது தடையாய் உள்ளது. சுய பச்சாதாபம் என்பது தியாகம் என்னும் நல்ல உணர்ச்சியின் பொய்மை தோற்றம். அதை நம்மிடமிருந்து நாம் அகற்ற வேண்டும். பில்லின் பார்வையில் ஏஏ. சுய பச்சாதாபம் நிஜ வாழ்வின் உண்மை நிலையை கனநேரம் நம்மிடமிருந்து மறைத்து மனதிற்கு சற்றே இதமளிக்கிறது. ஒரு போதைப் பொருளைப் போல மீண்டும் மீண்டும் அதிக அளவில் சுய பச்சாதாபம் கொள்ளுமாறு அக்கணநேர இன்பம் நம்மை தூண்டுகிறது. இந்த உணர்ச்சியில் நான் வீழ்ந்துவிட்டால் மீண்டும் குடிநோய் என்னில் திரும்பவும் வெளிப்படக்கூடும். எனவே நான் என்ன செய்வது? எனது கவனத்தை என்னை விட துரதிர்ஷ்டசாலிகள் மீதும், அதிலும் குறிப்பாக துரதிர்ஷ்டசாலிகளான குடிநோயாளிகள் மீதும் திருப்புவது இக்குணக்கோளாறில் இருந்து விடுபட நிச்சயமான மருந்தாகும். அவர்கள் படும் கஷ்டங்களோடு நான் பட்ட கஷ்டங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் அளவுக்கு அதிகம் என நினைத்து கொள்ளும் துன்பங்கள் தந்த வலியின் வீரியங்கள் குறைகின்றன.